நவீன யுகத்தின் உழவர். வணக்கம். வணக்கங்க. இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சரிங்கய்யா. அதாவது நீங்க வந்து செம்மறி ஆடுகள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த செம்மறி ஆடை எத்தனை ஆண்டுகளாக நீங்க வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? பாரம்பரியமா 150 ஆண்டுகளா இருக்குங்க. 150 ஆண்டுகளா? அதாவது உங்க அப்பா வளர்க்கறாரு, உங்க தாத்தா வளர்க்கறாரு, உங்க பாட்டன் வளர்த்துக்கிட்டாரு. இப்ப நீங்க தொடர்ந்து பாரம்பரிய பாரம்பரியமா செம்மறி ஆடு வளர்க்கறீங்கன்னா இது ஏதோ லாபகரமான ஒரு தொழில் தானே? லாபம் இருக்குங்க. கண்டிப்பா லாபம் இருக்கு. லாபம் இருக்குது. இப்ப நீங்க என்ன ரகமான ஆடுகள் வளர்த்துட்டு இருக்கீங்க? நாங்க வந்து மேச்சேரி காடு ஆடு வளர்க்கறோம், நாட்டாடு வளர்க்கறோம், ராமநாடு ஆடு வளர்க்கறோம். மூணு வகை ரகம். மூணு வகையான என்னென்ன ஆடு சொன்னீங்க? மேச்சேரி காடு ஆடுன்னு ஒண்ணு இருக்கு. மேச்சேரி காடு ஆடு, நாட்டு ஆடு, ஆடு ராமநாடு ஆடு, ராமநாடு ஆடு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவப்பா இருக்குறது என்ன ரகம்? இது வந்து நாட்டாடுங்க. நாட்டாடு. இந்த கருப்பா இருக்குறது? கருப்பா இருக்குது வந்து அது வந்து நாட்டு குறும்பை சேர்ந்தது. நாட்டு குறும்பை சேர்க்கிறது. இப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது ராமநாடு ஆடு வெள்ளாடு. ஓ, ராமநாடு ஆடு வெள்ளாடுக்குள்ள இருக்கு. இருக்கு, இருக்குங்க. சரி, இப்போ வந்து இந்த இது வந்து மூணு ரகம் உதாரணத்துக்கு அது ஒரு பெண் குட்டி போட்டுச்சு, அது எத்தனை மாசங்கள் எத்தனை ஆண்டுகள்ல மறுபடியும் அது குட்டி போடுறதுக்கான வாய்ப்பு? ஒன் நேரில் வாய்ப்பு இருக்கு சார். நல்ல சத்து குறையாம இருந்தா ஒன் நேரில் திரும்ப ரிட்டர்ன் குட்டி போட்டுரும். குட்டி போட்டு குட்டி போட்டுரும். இப்போ ஒரு ஆடு குட்டி போட்டு ஒரு வருடத்துல 365 நாள்ல திரும்ப அந்த குட்டி குட்டி போட ஆரம்பிச்சிரும். குட்டி போட்டுரும். எத்தனை ஆண்டுகள் எத்தனை குட்டிகள் போடுறதுக்கு ஆயுசுக்குள்ள எத்தனை குட்டிகள் போடுறதுக்கான வாய்ப்பு? அது வந்து 10-12 குட்டிகள் போடலாம் ஒரு ஆடு. ஒரு ஆடு 10-12 குட்டிகள் போடலாம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒன்று தான் போடுமா இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒன்று போடும்? இடையில 6 மாசம் சத்து எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மேய்ச்சல ஊசிகள் மருந்துகள் ஓட்டி திரும்பி வந்து நைட்ல கொண்டாந்து அடைக்கிற பட்டியல அடைக்கிறோம். அடைக்கும் போது ஏதாவது தீனிகள் ஏதாவது போடணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இதுக்கு வந்து இயற்கை முறைக்கு வந்து இதுவும் கிடையாதுங்க. அதாவது காட்டுல மேட்டுல இருக்கிற புல்லு பூண்டுகளை புடிச்சிட்டு அது வைத்து ரப்பிக்கும். தண்ணி மட்டும் தேவைன்னா இங்க வைக்கிறது. தண்ணி மட்டும் தேவைன்னா அங்கே காட்டுல இருக்குங்க. காட்டுல இருக்கிறது மானாவது. மானாவது. இப்போ இப்ப இந்த குட்டி போட்டுச்சு, அது ஒரு 3-4 மாசம். இதுக்கு தாயாடு இருக்கு பாத்தீங்களா? தாயாடுகளுக்கு ஏதாவது நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குங்க. என்ன மாதிரியான நோய்கள் வரும்? அதுவும் காய்ச்சல் வரும், இது வரும், பல வகையான நோய். இப்ப அம்மை இருக்குது, வெக்கை இருக்குது, இது நாக்கு தடிப்பு நோய் இருக்குது. அது 2-4-5 நோய்கள் இருக்கு. இந்த அம்மை, நாக்கு தடிப்பு நோய், வெக்கை, இது மூணுக்கு என்ன விதமான மருந்து கொடுக்குறீங்க? இது வெக்கை நோய்க்கு வந்து பிபிஆர். பிபிஆர் கொடுக்கணுமா? கொடுக்கணும். பிபிஆர் ஊசியா? ஊசியா போடணும். ஊசியா போடணும். பிபிஆர் ஊசி. வெக்கைக்கு வந்து பிபிஆர். பிபிஆர். அம்மை நோய்க்கு வந்து அம்மை தடுப்பூசின்னு இருக்குது. அம்மை தடுப்பூசி போடணும். அது போடணும். அடுத்தாப்புல நீல நாக்கு தடுப்பு வந்து புட்டான் ஒரு மருந்து இருக்குது. புட்டான். புட்டான் மருந்து எந்த விதமான தீனிகள், எந்த ரகம் புல்லு இந்த மாதிரி எல்லாம் செடி கொடி இல்ல, எது நல்லது இந்த ஆட்டுக்கு வந்து சாப்பாட்டு கூட்டம் நல்ல உடம்பு தெம்பா வர வாய்ப்பு? உடம்பு தெம்பா வருதுன்னா அந்த பில்லு செம்படங்கத்த கொடி கொடியா படுறதுங்களே. என்ன கொடி படம்? என்ன செடி? செம்படங்கத்தன இருக்குது. செம்படங்கத்த? அது இங்க இருக்குமா? இங்கெல்லாம் இல்ல, காட்டுல மானாவாரி காட்டுல தான் இருக்கும். அது இருக்கும்.
அருகம்புல் இருக்கும். இந்த மாதிரி நுணாத்தகம் இருக்குது, நுணாத்தகம் நல்லா இருக்கும் ஆடு. இந்த மாதிரி வகையான புல் தின்னா உடம்பு சத்து குறையாம இருக்கும். நுணாத்தலை, அருகம்புல், செம்பட்டை, செம்பட்டை சத்தை இதுகள் தின்னுச்சுன்னா நம்ம பாலாக்கோட்டை அந்த குடி மாதிரி செடி நிறைய இருக்குது, அந்த மாதிரி தின்னா உடம்பு சத்தா இருக்கும், மிச்சம் சாப்பிட்டா சத்து குறைவா இருக்கும். இப்போ நம்ம நுணாத்தலையவும் நம்ம அருகம்புள்ளையும் நம்மளே வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வளர்க்கலாம். வளர்க்க முடியாது, விளையாட்டு வளர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் கொஞ்சமா வச்சு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஆடு வளர்க்குறவங்க கொஞ்சம் வளர்க்கலாம். இப்போ இந்த ஆடு வேப்பந்தலை போடலாம். வேப்பந்தலைகள் போடும்போது அதனால என்ன பலன் கிடைக்குது ஆட்டுக்கு? வேப்பந்தலை போனால் சீக்கு வராது, சீக்கு வராது. வராது. வேப்பந்தலைகள் நல்லா விரும்பி சாப்பிடுமா? ஓரளவுல சாப்பிடலாம், விரும்பி ஓரளவு சாப்பிடும். நைட்டு கொண்டு வந்து கட்டினா பூரா சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் செம்பரி ஆடுக்கு வந்து விற்பனை வாய்ப்பு அதிகமா, இது இது அது கடா குட்டிக்கு விற்பனை வாய்ப்பு அதிகமா, இல்லை அந்த பொட்டைக்குட்டிக்கு பொட்டாட்டுக்கு வந்து? கடா குட்டி தான் அதிக விற்பனை வாய்ப்பு அதிகம், விற்பனை வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த செம்பரி ஆட்டுக்கு மழை காலத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்? மழை காலத்தில் வாய் தடுப்பு நோய் இருக்குங்க, வாய் தடிப்பு நோய், தடிப்பு நோய், நாக்கு தடிப்பா, வாய் தடிப்பா, நாக்கு தடிப்பு, நாக்கு வாய்ப்புண்ணு, வாய்ப்புண்ணு. அந்த வாய்ப்புண்ணுக்கு வந்து நம்ம வந்து என்ன மருந்து கொடுக்குறோம்? என்ன வாய் தடிப்பு நோய்க்கு வந்து திராம்சன் மருந்து போடுறோம், பிளாமில்னு போடுறோம், அடுத்தது 100 மருந்து போடுறோம், 3 மருந்து போடுறோம். அது அதாவது இப்போ இதுக்கு வந்து மழை காலங்களில் சளி பிடிக்கும், சளி பிடிக்கும், சளி பிடிக்கிறதுக்கு வந்து ஹைடெக் போட்டால் சரியாகும். ஹைடெக், 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 ஹைடெக் வந்து சரி நம்மளே போட்டுடலாமா? இல்லை நம்மளே போட்டுடலாம், டாக்டர் 1 லட்சம் போடலாம், நம்மளும் போடலாம். அதாவது நீங்கள் வந்து 150 ஆண்டுகளாக நீங்கள் வந்து தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விவரங்களையும் இதில் தெரியுது. தெரியும், தெரியும். இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதான், தெரிஞ்சுக்க டாக்டர்களை 2-3 தடவை வர வச்சு தெரிஞ்சுக்கலாம், விசாரிச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம், செலவுகள் குறையா இருக்கும். இப்போ மழை காலத்தில் வந்து இந்த காய்ச்சல் வருதுன்னு சொன்னீங்க, அடுத்து வந்து சளி பிடிக்கும், நாக்கு தடிப்பு நோய் வரும், வேற எது மாதிரியான நோய்கள் வரும் இதுக்கு? வேற வந்து காலில் புண்ணு வரும், சேத்து புண்ணு வரும், ஈரத்தில் அதிகமாக தின்னா சேத்து புண்ணு வரும், சேத்து புண்ணு வரும். சேத்து புண்ணுக்கு அதுக்கு என்ன தடை வருது? சேத்து புண்ணுக்கு என்ன, அதுக்கு ஏற்கனவே தடுப்பூசி போட்டிருக்கிறோம், அப்புறம் திரும்ப அந்த மருந்து ஸ்ப்ரே அடிக்கிறோம். என்ன ஸ்ப்ரே அது பேர்? இந்த மருந்துல ஸ்ப்ரே வச்சிருக்கோம்ல, அடிக்கிறோம்ல, அது மாதிரி புண்ணுக்குள்ள மருந்து, புண்ணுக்குள்ள மருந்து. நம்ம மூலிகை செடி அது மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்களா? மூலிகை செடி மருந்துனா அந்த ஒரு இலை மாதிரி தலை மாதிரி இருக்கு, அரைச்சி என்ன எண்ணெய் இல்லை, அது பேரு பச்சலை மாதிரி ஒரு இலை இருக்குது, அது நிலக்கடமை தவண்ணு, நிலக்கடமை தவண்ணு ஒன்று இருக்குது, நிலக்கடமை தாப்பா, அதை வந்து இந்த சூடத்தில் வச்சு அரைச்சி வச்சு அமுக்கிறது. எல்லாம் மஞ்சள், கிராம்ஸ், சுண்ணாம்பு, இது மூணையும் வச்சு இது என்ன தடவி அமுத்தினா மஞ்சள் கிராம்ஸா, திராம்சம் மருந்து, திராம்சம் மருந்து, மருந்து சரி, அது மூணையும் வச்சு அப்படியே குழைச்சிட்டு மூணையும் அமுத்தினோம்னாக்கா அதுவும் பட்டுரும். சரி ஆகிடும். இப்போ இந்த குடல் புண்ணுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு எதுவும் ஒரு மருந்து சொன்னீங்க, அதுக்கு என்ன சொல்லுங்க? ஹைடெக் போடுறது, ஹைடெக் போடுறது, ஆல்பண்டாஸ் சொன்னீங்க. இது போக நம்ம மூலிகையில் ஏதாவது குடல் புண்ணு? மூலிகளெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, மூலிகளே எதுவும் கிடையாது, குடல் புழுவை வெளியேற்றுறதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ இந்த பஞ்சகாவியம் கொடுக்க சொல்கிறாங்க, நான் ஆடுகளுக்கு வந்து பஞ்சகாவியம் கொடுத்தா நல்லது அப்படின்னு சில இயற்கை விவசாயிகள் சொல்கிறாங்க. நான் நம்பிட்டு அதெல்லாம் போடலைங்க, எனக்கு பஞ்சகாவியம் கொடுக்கல, அதெல்லாம் கொடுக்கல. நம்ம யாராவது கொடுத்துருக்காங்களா? அது ஒன்றும் கொடுக்கல மாதிரி தெரியலைங்க, நமக்கு தெரியல. ஆனால் பஞ்சகாவியம் கொடுத்தா தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா இந்த சீக்கிரச்சை நோய்கள், எந்த விதமான நோயும் இந்த குடல் புழுகள்லாம் வந்து நோய்கள் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மழை காலத்தில் உடம்பு சத்தா இருக்குது, அதுக்கு ஒரு மருந்து இருக்குது, போட்டோம்னா சரி. அது என்ன மருந்து? அதுக்கு வந்து வயிற்று வழியாக தான் போடுறது. 24 மரத்துக்கு கேட்கறது இருக்கு, ஈட்டி ஊசி ஒன்று இருக்குது, அது 22 நாளைக்கு தான் கேட்க ஆரம்பிக்கும். ஈட்டி ஊசின்னு, ஈட்டி ஊசி, ஊசி, அந்த ஊசியை வந்து நம்ம போட்டோம்னாக்க 24 நாளைக்கு தான் கேட்க ஆரம்பிக்கும். 24 மணி நேரத்தில் 22 நாள், 22 நாள் கேட்க. இது வந்து இந்த ஒரு வயிற்று மருந்து ஒன்று இருக்குது, அதை போட்டோம் 24 மணி நேரத்தில் கேட்டுறோம், 24 மணி நேரத்தில் கேட்கும். இப்போ இது வந்து அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போடணுமா, இல்லை வெயில் காலத்தில் எல்லாத்துக்குமே அப்படி போட்டு விட்டுலாமா? அட்வான்ஸாகவும் போடலாம், போட்டோம்னா 3 மாசம் தான் ஒரு டைம் வந்து ஊசிக்கு மருந்துக்கு, 6 மாசம் டைம் இருக்குது இந்த ஈட்டி விஷயங்கிறது. அது எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம், நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். தாய் கொடுக்கும், கொடுக்கும். ஆனால் இப்போ நம்ம வந்து 1 வருஷம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா மறுபடியும் அது கருவுறதுக்கு லேட் ஆகிவிடும். நம்ம ஒரு 3-4 மாசம் ஆனாலும் கொடுத்துறது, குட்டியை குட்டியை பிரிச்சிடுறது, குட்டியை வித்துப்படுறது, வித்துப்படுறது 3-4 மாசத்தில் விற்கிறது. இப்போ 4 மாசம் வாங்கின குட்டி இப்போ நம்ம வந்து போட்டதுட்டி
ஒரு 10 குட்டி வாங்குறோம்னு வெச்சுக்கங்களே எத்தனை கடா குட்டி அதுக்கு தேவை ஒரே கடா குட்டி போதும் ஒரு 10 க்கு ஒரு கடா குட்டி போதும் 50 குட்டி ஒரு குட்டி கடா குட்டி போதும் 50 குட்டிக்கு ஒரு கடா குட்டி போதுமா சரி போ நான் நீங்க உங்க இதுக்கே வரேன் 50 குட்டி வாங்குறோம் இப்போ நீங்க ஒரு குட்டி என்ன விலைக்கு நீங்க கொடுக்குறீங்க குட்டி வந்து ஒரு குட்டி வளப்பு குட்டியா வளப்பு குட்டியா அதுலந்து குட்டி வந்து 3000 ல இருந்து 4000 ல இருந்து ஒரு குட்டி ஒன்னு குடுக்குறீங்க 5000 5000 6000 7000 7500 8000 ஒரு குட்டி ஒரு குட்டியினுடைய ஆட்டினுடைய விலை இங்க மலை போடுது ஒரு குட்டினுடைய 4 டு 4.5 ரூபாய்க்கு இந்த போகுது 4000 ரூபாய் வச்சுக்கறங்களே 4000 ரூபாய் வச்சுக்கற ஒரு 50 குட்டி வாங்குறாங்க 520 2 லட்சம் ஆயிடுது அதுக்கு ஒரு கடா குட்டி அது ஒரு 5000 ஆமா 2,50,000 ரூபாய் இப்போ இந்த 2,50,000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம் இது குட்டி வளரும் போது ஒரு வருஷத்துல நீங்க குட்டி போடுதுன்னு சொல்றீங்க ஆமா ஒரு வருஷத்துல குட்டி போடுதும் அந்த ஒரு வருஷத்துல குட்டி போடும்போது 50 100ஆ மாறிக்குது மாறிக்குது 100ஆ மாறிக்குது இப்போ 2 வருஷத்துல போகும்போது 100 200ஆ மாறிக்குது மாறிக்குது அப்ப 2 லட்சம் வந்து நம்ம ஒரு வருஷத்துல வந்து 4 லட்சம் ஆகுது 2 வருஷத்துல 8 லட்சம் ஆயி போயிடுது அப்படிதானே அப்படிதான் இப்படி ஆயிட்டு இருக்கு இப்போ இத வந்து நம்ம மேச்சல் அனுப்புறீங்க இப்போ நீங்களே மேய்க்கிறீங்களா இல்ல ஆள் வச்சு மேய்க்கிறீங்களா ஆளுங்க இருக்காங்க ஆள் வச்சு மேய்க்கிறீங்க இப்போ வந்து நீங்க மொத்தம் எத்தனை குட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க ஆடு நாங்க 300 ஆடு இருக்குங்க 300 ஆடு 300 ஆடுக்கு எத்தனை வேலை ஆட்கள் வச்சிருக்கீங்க 300 ஆடு 3 ஆள் இருக்குங்க 3 ஆள் ஏதாவது மேய்ச்சலுக்கு போற ஆள் ஒண்ணு இங்க இல்ல எல்லாமே மேய்ச்சல் போட்டு வந்து அடைச்சு பராமரிச்சுக்கோங்க எல்லாம் பராமரிச்சுக்கிறாங்க இப்போ இந்த 300 ஆடு நீங்க வச்சிருக்கீங்களா இந்த 300 ஆடை வந்து இங்க அடைக்கிறதுக்கு நீங்க வெட்ட வெளியில அடைச்சிருக்கீங்க இப்போ மலை வெயில் எல்லாமே இது வந்து தொந்தரவு பண்ணும் மலையில நனையிறதுனால இந்த ஆடுகளுக்கு பிரச்சனை வராதா மலையில தான் செட்டு போடுறோம்ல அது உள்ள தள்ளிறது உள்ள தள்ளிறது அதுவே ஓடி ஓடிக்குற மலையில சப்போஸ் மேய்ச்சலுக்கு போற இடத்துல எல்லாம் வெட்ட வெளி அது ஒண்ணு நனையும் அப்ப அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்போ நீங்க 50 குட்டி நம்ம வாங்கி வளக்கும் போது வளக்குறோம் இதுக்கு வந்து மேய்ச்சலுக்கு ஒரு 2 பேர் போதுமா நம்ம கூட ஒரே ஆள் போதும் ஒரே ஆள் போதும் இப்போ நீங்க தோராயமா அந்த 3 பேருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறீங்க தோராயமா மாசத்துல வந்து வருஷத்துல வந்து 50-60,000 சம்பளம் தரோம் சாப்பாடு போட்டுக்கலாம் சாப்பாடு போட்டு வருஷத்துக்கு 60,000 50,000 60,000 60,000 செலவு சாப்பாடு நம்ம செருப்பு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துறீங்க பராமரிக்கிறது நம்ம பாத்து உங்க வீட்ல இருக்கிறவங்க மாதிரி அவங்கள வச்சுக்கிட்டோம்னா அவங்க ஏமா இப்போ இருக்கிற சூழ்நிலையில வேலையாட்களை வந்து வேலையாட்களா பார்த்தோம்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க ஏதோ 10 ரூபாய் முன்ன பின்ன நம்ம வீட்ல இருக்க மாதிரி பாத்துட்டோம்னா அது நம்ம ஆடு மாதிரி நினைச்சு நினைச்சு மேய்ப்பாங்க மேய்ப்பாங்க இப்போ இந்த செம்மறி ஆடு வளர்க்கிறது சிறந்ததா இல்ல வெள்ளாடு வளர்க்கிறது சிறந்ததா செம்மறி ஆட்டோட வெள்ளாட்டுல தான் லாபம் இருக்குதுங்க ஆனா மழை நாள்ல ரொம்ப செம்மறி வெள்ளாட்டுல ரொம்ப இழப்பீடு அதிகமாகும் இழப்பீடு அதிகமாகும் செம்மறி ஆட்டுல இழப்பீடு அதிகமாகாது அது போக இருந்தாலும் கம்மியா இருக்கும் தீனிகள் வந்து அதுக்கு விளையாடுக்கு கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமா விளையாடுக்கு அவ்வளவு ஆட்டை இவ்வளவு ஆட்டை ஒரு ஆள் பராமரிக்க முடியாது பராமரிக்க முடியாது செம்மறி ஆடுனா எளிமையா பராமரிக்கலாம் சொல்லலாம் இப்ப நீங்க வந்து ஒரு 50 ஆடு கொடுத்து ஒரு 50 குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குட்டி தான் போடுமா ரெண்டு குட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏதோ 100 ஆட்டுல ஒரு 5-6 ஆடு ரெண்டு குட்டி போடுங்க 100 ஆட்டுல சிலது வந்து ரெண்டு குட்டி போடணும் இப்போ 50 ஆடை வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் போதுன்னு நீங்க இதுக்கு வந்து எவ்வளவு இடைவெளி செட்டு போட்டா நல்லா இருக்கும் தங்குறதுக்கு இது இடைவெளி பாருங்களேன் இந்த செட் இருக்கு பாருங்களேன் ஆமா கிட்டத்தட்ட ஒரு 30-60 செட்டு ரெண்டு செட் இருக்கணுங்க 60-20 ஆமா 20 செட் இருக்கணும் இது மண் தரையா இருந்தா நல்லதா இல்ல சிமெண்ட் தரை போட்டுக்கிட்டா மண் தரை தான் நல்லது மண் தரை எதனால அது இதெல்லாம் மூத்திரம் விட்டா அது அப்படியே நிற்கும் இதில் உஞ்சி போடும் உறிஞ்சி போயிடும் உஞ்சி போடும் இப்போ நம்ம வந்து நம்ம செட்டு போட்டோம் இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒருக்கா சுத்தம் பண்ணணும் அண்ணனைக்கு சுத்தம் பண்ணணும் அண்ணனைக்கு சுத்தம் பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து இந்த எரு ஆட்டோட எரு இருக்கு பார்த்தீங்களா இது வந்து விற்பனைக்கு போகும் போகும் இது வந்து எப்படி வாங்க எப்படி விற்பனை ஆகுது ஒரு ட்ரக்கு லோடு வந்து 2000 ரூபா ஒரு ட்ரக்கு ஆமாம் ஒரு ட்ரக்குனா இப்போ இந்த 50 ஒரு யூனிட் வரும் அது 1.5 யூனிட் 2 யூனிட் வரும் சரி இப்போ இந்த 50 குட்டி வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை நாளில் வந்து ஒரு ட்ரக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் 50 குட்டி வளர்த்தோம்னாக்கா ஒரு 3 மாதத்தில் ஒரு ட்ரக் வரது வாய்ப்பு 3 மாதத்தில் இது நம்ம இது மூலமாக அதாவது எரு மூலமாக ஒரு 2000-2500 ரூபா வருமானம் வரும் வாய்ப்பு இருக்குது 3 மாதத்துக்கு தான் அவ்வளோ நினைக்கும் அப்புறம் திரும்ப காட்டுக்கு போடுங்க கடை வயலில் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஓ கிடைக்கு போயிடுறீங்க கிடைக்கு போடுறோம் ஓ கிடைக்கு போகும்போது அவங்க இந்த வேலையாட்கள் ஓட்டிட்டு போயிடுவாங்க இப்போ கிடைக்கல போய் நீங்கள் அடைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 50 குட்டியை கொண்டு அடைக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு காசு தருவாங்க 50 குட்டி அடைச்சா 50 ரூபா தருவாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு இரவுல அங்கே தங்க வந்து தருவாங்க 40 ரூபா தருவாங்க அது 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 வந்து வேலையாட்கள் அது மூலமாக ஒரு மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு மழை இல்லாத பிரச்சனையினால நீ விவசாயம் வந்து கொஞ்சம் ஓரளவு பண்றதுக்கு எல்லாருமே தயங்கிட்டு இருக்காங்க
இதாவது ஒரு மாற்று தொழில் அவர்களுக்கு வேணும். உன ஆடு வளப்பு, மாடு வளப்பு, கோழி வளப்பு, அப்படி ஏதோ ஒரு வளப்பு இருந்தா தான் நம்ம நீங்க 150 வருஷமா வளர்த்துக்கிட்டு வரேன்னு சொல்றீங்க. காரணம் என்ன? அது ஒரு வருமானம் வருதுன்னு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செம்மறி ஆடு வளர்ப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆ, சொல்லுங்க சார். தாராளமாக வரலாம், வரலாம். வந்தால் வந்து லாபகரமாக நடத்த முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 300 செம்மறி ஆடுகள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த 300 செம்மறி ஆடுகள் மூலமாக ஒரு ஆண்டுக்கு என்ன வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஒரு 10 லட்ச ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 10 லட்ச ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவு ஒரு 3-4 ஆகலாம். 3-4 செலவாகலாம். அது வந்து 4 லட்ச ரூபா போக 6 லட்ச ரூபா நமக்கு வரும். மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. கண்ணும் கருத்துமா நம்ம கவனிச்சு இருந்தால் அது வர்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க இந்த செம்மறி ஆடு வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துல காய்ச்சல், சளி, நாக்குத்தடிப்பு நோய் வரும். வெயில் காலத்துல அதே அம்மை நோயா? வெயில் காலத்துல அம்மை நோய் வரும், திடீர் சாவு வரும். அந்த இதெல்லாம் வராமல் நம்ம பாதுகாத்துக்கணும். இப்ப இந்த குட்டிகள் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா குட்டிகள் பிறந்த உடனே அதுக்கு தடுப்பூசியும் சத்தூசியும் போடணும். இப்படி எல்லாம் பராமரிச்சுக்கிட்டு வந்தோம்னா நம்ம இந்த இது செம்மறி ஆடு வளர்ப்பதுல லாபம் இருக்கு. இது போக விவசாயம் ஏதாவது பண்றீங்களா? மக்காச்சோளம் போடுறேன். மக்காச்சோளம் வேற நெல் போடணும், இது போடுவேன். சரியான முறை விவசாயத்தை லாபம் இல்லைன்னா அதெல்லாம் போடுறத குறைச்சிக்கிட்டீங்க. அதாவது விவசாயத்தில் வந்து உங்களுக்கு அதிகம் லாபம் இல்லை, ஆனால் அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அது ஆடு வளர்க்குறது வந்துட்டீங்க. செம்மறி ஆடு வளர்த்து நல்ல லாபம் ஈட்ட முடியும் என்பதற்கு திரு துரைக்கண் அவர்கள் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஐயா சொல்லுங்க. ஏதாவது வந்துங்க நல்லா லாபம் இருக்குன்னு சொல்லிட்டு நாகராஜன் சுந்தரிக்கு ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி 25 ஆடு வாங்கி கொடுத்தேன். இவர் பேர் நாகராஜன், அவங்க சுந்தரியா? ஆமா அம்மா. 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க ஒரு 25 ஆடு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சீங்க. இந்த 10 வருஷத்துல வருஷத்துக்கு எத்தனை ஆடு வித்துருப்பீங்க? 40 உருப்படி வருஷத்துக்கு 40. அப்ப வந்து 10 வருஷத்துல ஒரு 400 உருப்படி வித்துருக்கீங்க. இப்ப ஒரு குட்டியா விக்கிறது விக்கிறீங்களா இல்ல ஆடா வளர்த்து விக்கிறீங்களா? குட்டினா எத்தனை மாசத்து குட்டியில? 4 மாசம் 5 மாசத்துல குடுக்குறீங்க. இப்ப ஒரு குட்டி என்ன விலைக்கு கொடுப்பீங்க? சோடி 8000 ரூபா. இப்ப நீங்க வளர்த்து ஒரு குட்டி நல்ல பெருசாயி பெரிய ஆடா வருதுன்னு வச்சுக்கோங்க. 10,000 12,000 பெரிய கடை. அது 7,000 8,000 செம்மறி ஆடு வளர்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல வேலைக்கு வர நல்லது? அதனால பல லாபங்கள் கிடைக்குது. நீங்க சத்தாலும் 10 இருக்கு. சில சீலங்களை இழப்புகள் ஏற்பட்டாலும் நம்ம அதையும் மீறி லாபம் கிடைக்குது. செம்மறி ஆடு வளர்த்து லாபம் சம்பாதிப்பது எப்படி என்பதை பற்றி துரைக்கண்ணு நாராயணசாமி அவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. செம்மறி ஆடு வளர்ப்பு பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இல்லை செம்மறி ஆடு குட்டிகள் உங்களுக்கு தேவை என்றால் திரு துரைக்கண்ணு நாராயணசாமி அவர்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஐயா உங்கள் தொலைபேசி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். 99 43 66 46 16 துரைக்கண்ணு பேரலி. இந்த துரைக்கண்ணு நாராயணசாமி அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா இந்த ஆர்கானிக் விவசாய நிகழ்ச்சிகளை செம்மறி ஆடு வளர்ப்பதை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி அதாவது மேய்ச்சலுக்கு போக வேண்டிய ஆட்டை கூட நிறுத்தி இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காக அங்கே ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. உங்களோட ஒத்துழைப்புக்கு எனது சார்பாகவும் எங்கள் பெப்பர்ஸ் டிவி சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.